ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிமே ஸ்வார்ட் கைஸ் சீசன் 1 எபிசோட் 8. அப்படி நீங்கள் மற்ற எபிசோடெலாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த மூணு கேர்ள்ஸ் எதாவது காட்டுறாங்க. நம்ம ரியையும் அங்கே சோகமாக உட்காந்துருக்கா. இவ்வளோ இப்படி சோகமாக பார்த்துன்னு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு சொல்லுது, ஹேய், இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ப்ரெசன்ட் எடுத்துன்னு வந்தான். இதை கேட்ட அந்த பொண்ணும், ஹேய், நீ எதுக்கு அதெல்லாம் சொல்கிற? ஏற்கனவே அந்த பொண்ணு வேறு கான்ல இருக்குது, ஏன்னா அவங்க அண்ணன் வந்து போன விசிட்டுக்கு வரவே இல்லையா. இதனாலேயே நம்ம ரியவும் காண்டா இருக்கா. ஏன் வந்துன்னா அவன் தான் புசமாக மாறிட்டான்ல, அதான் அந்த ஸ்வாட் வந்து அவனுக்குள்ளே இருக்கு, அதனால தான் அவனால் வர முடியல. இவங்களும் இப்படி பேசின்னு இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனில் நம்ம டாக்டர் தெரியறாரு. அவரும் சொல்கிறாரு, ஹேய், இந்த வாட்டி உன்னை தான் நான் வெளில இட்டுன்னு போக போகிறேன். இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணும், ஹேய், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். இவங்களும் நெக்ஸ்ட் சீனில் வெளில போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு கார்டனும் இருக்குது, அங்கே பார்த்தா நிறைய பூவும் இருக்குது. இதனாலே இந்த பொண்ணு அங்கே இருக்க பூவெல்லாம் கலெக்ட் பண்ணுது. இதை பார்த்த டாக்டரும், ஹே, இதெல்லாம் எதுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் நான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறேன். இதை பார்த்து அந்த டாக்டரும், உண்மையாக சொன்னால் நீ ஒரு நல்ல பொண்ணு தான், ஏன்னா நீ இது வரைக்கும் எனக்கு எல்லாத்துலேயும் கோஆப்ரேட் பண்ணியிருக்க தெரியுமா. உடனே அந்த பொண்ணும், எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறது பிடிக்காது, இருந்தாலும் நான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போயாகணும், அதுவும் இல்லாமல் இங்கே வேறு ரொம்பவே வழி கொடுக்குறாங்க எனக்கு, இருந்தாலும் நான் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் என்னால் போக முடியும். நெக்ஸ்ட் இல்லை அந்த குட்டி பையனை தான் காட்டுறாங்க. அவனும் அந்த டவுன்லேயே அழிஞ்சு இருக்கான். அவனும் சொல்கிறான், ஹே காய், நீ என்னோடய ஃப்ரெண்டு தானே சொன்னேன், நீ எதுக்கு என்னை விட்டு போன, எதுக்கு என்ன அடிச்ச இப்படின்னு இவனும் புலமீனே அங்கே போயின்னு இருக்கான். இந்த சைடு நம்ம ரியா அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணும் அங்கேயே உட்காந்துருக்கு. அந்த பொண்ணும், ஹேய், நான் வேணா உங்கள் அண்ணன் மாதிரி நடிப்பா, ஏதோ விசிட்டுக்கு வந்த மாதிரி. இதை கேட்டு நம்ம ரியவும் ஓகேன்னு சொல்லிடுவா. இதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் நடித்து விளாட்றாங்க. அந்த பொண்ணும், ஹேய், நான் தான் உன்னோட பிரதர் வந்திருக்கேன் அப்படின்னு அவளை சொல்கிறான். நம்ம ரியவும் கேட்குறா, அண்ணா, நீ எதுக்கு இங்கே வரவே இல்லை, என்ன உனக்கு பிடிக்கலையா என்ன? இதை கேட்ட அந்த பொண்ணும், இல்லை, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா நான் உன்னோட பிக் பிரதர், உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை, அதனாலேயே உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை கேட்ட நம்ம ரியவும், ஆமாம், நீ எதுக்கு வரல? இதை கேட்ட அந்த பொண்ணும், நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் என்னால் வர முடியல. என்னதே பிஸியாக இல்லையா, என் அண்ணன் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான், அவன் எதுக்காக இருந்தாலும் இங்கே வந்துடுவான். நெக்ஸ்ட் இல்லை அந்த பொண்ணும் டாக்டரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க. இவங்களும் அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணும், ஹேய், நீ வந்துட்டியா அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. இந்த பொண்ணும், உனக்காக நான் ஒரு ப்ரெசன்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்படின்னு அந்த கூடையை திறக்கிறான். அது உள்ளேருந்து ஒரு பட்டாம்பூச்சி வருது, இதுவும் அழகாக பறக்குது. இதை பார்த்து அந்த பொண்ணும், ஹேய், நீ இதை எத்தனை வந்துக்கு ஏதாச்சும் சாப்பிட எத்தனை வந்திருக்கலாம், எனக்கு பசியாக இருக்குது இப்படின்னு சொல்லும் போதே அந்த பொண்ணு வயிற்றுலேயே சாத்தம் வருது. இவ்வளோ பசி எடுக்குதா, இதனாலே இவ்வளோ வீக்காக இருக்கா, இங்கே விழுந்துடுறா. இதை பார்த்து அந்த பொண்ணும், ஹே, என்ன ஆச்சு உனக்கு? உடனே நம்ம டாக்டர் சொல்கிறான், இந்த மாதிரி இவன் அங்கே ஓடியாடி வளர்னா, இதனால இவளோட எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் ஆயிடுச்சு, இதனால தான் இவன் ரொம்பவே டயர்டாக இருக்கா. டாக்டரும் அந்த பொண்ணை பார்த்து, ஹே சோக்கோ, இன்னைக்கு வந்து உன்னை விசிட் பண்ணுறதுக்காக உன்னோட மதர் வந்திருக்காங்க தெரியுமா? இதை கேட்டு அந்த பொண்ணும், என்னதே அந்த பொம்பளை இங்கே வந்திருக்கா, எனக்கு அவங்கள பார்க்கவே பிடிக்கல, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு விசிட்டிங் டேவும் இல்லை, நான் எதுக்கு அவங்கள பார்க்கணும் இப்படின்னு கோபமாக சொல்கிறான். இதை கேட்டு அவனும், ஹே இல்லை, அவங்க பாவம், அவங்களே வந்திருக்காங்கல்ல. இதை கேட்டு அவனும், அவங்களே பாவம், உனக்காக தேடி வந்திருக்காங்க, போய் பார்க்கலாம்ல. இருந்தாலும் இவன் அதெல்லாம் கேட்காம மரியாதையாக போயிடுங்க, எனக்கு அவங்கள பார்க்கவும் விருப்பம் இல்லை, உங்களையும் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை இப்படின்னு தொத்தி விட்டுறா. இதனாலேயே நம்ம டாக்டர் அவங்களேருந்து வந்துடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் அந்த கேர்ள்ஸும் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மாவை எதுக்கு நீ பார்க்க மாட்டேற, அவங்கள உனக்கு பிடிக்காதா என்ன? இதை கேட்ட நம்ம சோக்கவும், ஹேய், அவங்க வந்து என்னோட ரியல் மாமா இல்லை, சொல்ல போனால் எனக்கு ஒரு டார்க்கான பாஸ்ட் இருக்குது, அந்த பாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னா என்னோடய ரியல் மாமா இந்த மாம் தான் கொன்னாங்க, சொல்ல போனால் இவங்க ரியல் மாம் இல்லை, அதாவது ஸ்டெப் மதர் தான் இவங்க, இவங்க வந்து வேணும்னு என்னோடய ரியல் மாமா கொலை பண்ணிட்டாங்க, ஏன்னா இவங்க எங்கள் அப்பா கூட வாழ்ந்தவனும், இதனாலேயே எங்கள் அம்மாவை அங்கேருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணாங்க, இதை நான் என்னோடய ரெண்டு கண்ணால் பார்த்தேன், இதை நான் எல்லார் கையிலையும் சொல்ல ட்ரை பண்ணேன், இருந்தாலும் என்னோடய வார்த்தையை யாருமே கேட்கல, அவங்களும் நான் வந்து எதுவும் உளன்னு இருக்கேன், எங்கள் அம்மா இறந்ததுனால நான் வந்து பைத்தியமாய் உளறேன் அப்படின்னு தான் நினச்சாங்க, அதுவும் இல்லாமல் நான் வேறு ஒரு சின்ன பொண்ணா, இதனாலேயே நான் இமேஜினேஷன் பண்ணி தான் இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு அவங்களும் நினச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா அவங்க கொஞ்சம் நாளாகவே தனிமையில் இருந்தார். இதனாலேயே இந்த பொம்பளை போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜும் ஆச்சு, இதனால தான் இவங்க எனக்கு ஸ்டெப் மதராக இருக்காங்க அப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். இதை கேட்ட அந்த பொண்ணும், ஆமாம், எனக்கும் இப்படி தான். இதை கேட்ட அந்த பொண்ணும், ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான், என்னோடய பேரண்ட்ஸும் இப்படி தான் என்னை தொலை பண்ணுவாங்க, எனக்கு டெய்லி தொலை பண்ணி தான் இருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ரியவும் அவளோட பாஸ்ட் நினச்சி பார்க்குறா. அவங்க கண்ணு முன்னாடி அவங்க அம்மாவை கொலை பண்ணுவாங்களே, அதுதான் இவங்க முன்னாடி வருது. இந்த சைடு இவங்க பேசுறது எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சுருந்தான் இருக்குது, இதெல்லாம் இவங்க பார்த்துருந்தா இருக்காங்க. அப்போ தான் அங்கே பாஸ் வராரு. அவரும் வந்துட்டு, என்னப்பா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எப்படி போகுது அப்படின்னு அந்த ஸ்க்ரீனில் கேட்குறாரு. இதை கேட்ட டாக்டரும், எல்லாமே நல்லா தான் போகுது. நம்ம டாக்டரும் அந்த நர்ஸை பார்த்து கேட்குறான், இந்த மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி போகுது? நம்ம நர்ஸை சொல்கிறாங்க, இவங்களோட ஹார்ட் பீட் லெவல் திடீர்னு அதிகமாகிருக்கு, என்னாச்சுன்னு தெரியலையே. இதை கேட்ட நம்ம டாக்டரும், எல்லாமே என்னோடய வேலை தான், நான் ஒரு சின்னதாக ஒரு பொய்யை சொன்னேன், இதனால தான் இவங்களோட ஹார்ட் பீட் லெவல் ரொம்பவும் அதிகமாக இருக்குது, அதான் இவங்க எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்குது, அதான் ஒரு டார்க்கான பாஸ்ட் தான் அது, இதனால இவங்களோட ஹார்ட் பீட் லெவல் ஏதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹேர்ட்னால நம்ம ரிசர்ச் கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்களோட பிரேஸ்லெட்டை ரிமூவ் பண்ணிட்டா அவ்வளோதான், இவங்க வந்து ஒரு புசமாகவே மாறிடுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப கோவமாயிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் கொலையும் பண்ணுறாங்க.
நம்ம டாக்டர் சொல்கிறாரு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஸ்லோவாக போகுதுன்னா நம்ம தான் புஷ் பண்ணோம், இந்த மாதிரி சின்ன சின்ன பொய்யை சொல்லி அவங்களோட ஹேர்ட் ரேட்டை அதிகமாக்கணும். அவரும் சொல்கிறாரு நான் இப்போ போகிறேன், ஆனால் நீ அவங்க மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோ இப்படின்னு அவரும் போகிறாரு. நம்ம நர்ஸும் அவங்க மேலே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரும் பின்னாடி வந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இதனால இவங்களும் பின்னாடி பார்க்குறாங்க. பார்த்தா அதே பொண்ணு. இதை பார்த்த நம்ம நர்ஸும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இங்கே சீனும் ஷிஃப்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் இவ்வளோ நந்தோரா அங்கே பார்த்தா அந்த பட்டாம்பூச்சி பந்தனுக்கு. இவன் வரும்போது அந்த பட்டாம்பூச்சி துண்டு துண்டா போகுது. இவ்வளோ அந்த ரூமை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிடறா. அவ்வளோ தந்துட்டு இந்த மாதிரி இங்கே யாருப்பா அந்த ரியே, உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்க போகுது, அதனால என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம வில முடிக்கானதான் கட்டுறாங்க. அவனை நம்ம சாய்க்காவை பார்த்து ஓடி வரான். அவனும் ஓடி வந்துட்டு இந்த மாதிரி என்னை மன்னிச்சிரு சாய்க்கா, அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு கோவத்தில் டென்ஷனில் அப்படி கத்திட்டேன். இது கேட்டு நம்ம சாய்க்காவும் அன்னைக்கு கத்த ஒண்டி தெரிஞ்சது இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்குறியா இப்படின்னு இவங்களும் பேசின்னு இருக்கும்போது அங்கே அந்த குட்டி பையனும் வரான். அவனும் இவனை பார்த்துட்டு ஏய் நீ அதே பர்சன் தானே, உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அவனை கேட்குறான். இதை பார்த்து அவனும் ஏய் நீ என்ன பண்ணுறீங்க, நம்ம கைக்கு ஒரு பிரச்சனை, அவன் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு, நீ உன்னால் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இப்படின்னு அவனை கேட்குறான். நம்ம காயோட பேரை கேட்டனே நம்ம சாய்க்காவும் என்னது காயா அவன் எங்கே இருக்கான், அவன் ஒன்றும் உயிரோடவா இருக்கான் அப்படின்னு அவளை கேட்குறான். இவங்க இப்படி பேசின்னு இருக்கும்போது நம்ம வெள்ள முடிக்கானோட அப்பா தான் கால் பண்ணுறாரு. இதை பார்த்து அவனை கால் அட்டன் பண்ணுறான். அவங்க அப்பாவும் சொல்கிறாரு இந்த மாதிரி ரீயை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க, அது ஒரு புஷமாக தான் கிட்னாப் பண்ணியிருக்கான். இதை கேட்டு நம்ம வெள்ள முடிக்காரனும் அங்கேயே ஷாக்கில் இருக்கான். இதை பார்த்தா சாய்க்காவும் ஹேய் சீன் மட்டபா உனக்கு என்ன ஆச்சு, நீ எது கம்மன் இருக்க. இதை கேட்டு நம்ம வெள்ள முடிக்கிறானோ என்னோட தங்கச்சியை கிட்னாப் பண்ணிட்டாங்களா இப்படின்னு அவனை சொல்கிறான். நம்ம வெள்ள முடிக்கானு கேட்குறான். ஹே பையா அந்த காய் எங்கே இருக்கான் உனக்கு தெரியுமா. இதனாலேயே அந்த குட்டி பையனும் நம்ம காய் இருக்க இடத்த காட்டுறான். பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அதாங்க போன வாட்டி செஞ்சு கூட ஒரு சண்டை நடந்தது அதே பில்டிங் தான். இவங்களும் அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா எவனும் ஒருத்த நிற்கிறான். பார்த்தா அது நம்ம காய் தான். இதை பார்த்த நம்ம சாய்க்காவும் ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். உடனே அவனும் நம்ம சாய்க்காவை தள்ளிட்டு ஹேய் நீ ஏன் திரும்பவும். இதை பார்த்த நம்ம வெள்ள முடிக்கிறானோ நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன்னா உன் கையில் ஒரு ஹெல்ப்பு கேட்கலான் தான் வந்திருக்கேன். போன வாட்டி என்னையே அறியாமல் நீ வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண, நீ என்னை கண்ட்ரோல் பண்ணி உன்னோட ஸ்வாடை உன் கையில் எடுத்துன்னு வர வச்சிட்டேன். இதுக்கு பதில் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், இன்றைக்கி வந்து என்னோடய தங்கச்சியை ஏதோ ஒரு பூசமாக கிட்னாப் பண்ணியிருக்கு, அதை கண்டுபிடிக்க நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் இப்படின்னு ஹெல்ப்பை கேட்டுனிருக்கான். இதை கேட்ட நாம சரியும் எனக்கு வந்து நீ ஸ்வாடை திரும்ப எத்தனை ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால நான் இந்த ஹெல்ப்பை பண்ணி தான் ஆகணும் சரின்னு ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரியாவை தான் காட்டுறாங்க. அவளும் ஒரு ஏரியாவில் இருக்கா. அவளும் கத்தி சொல்கிறா இந்த மாதிரி எங்கள் அண்ணனு கொண்டு தெரிஞ்சுது அவ்வளோதான் உன்னை, நீ என்னை கிட்னாப் பண்ணியிருக்க, என்னை நீ அடிக்கவோ இல்லை கொல்ல ஒற்றை பண்ணால் அவ்வளோதான், அவன் உன்னை தேடி வந்து உன்னை கொல்லாமல் விட மாட்டான் இப்படின்னு இவ்வளோ சொல்லிருக்கா. இதை கேட்ட அவளும் பிளா 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 என்ன நீ கத்தினே இருக்க அப்படின்னு அவளை சொல்கிறான். நான் எதுக்கு தெரியுமா உன்னை இங்கே எட்டுனு வந்திருக்கேன், ஏன்னா எனக்கு கிரிம்ஸ் ஆர்டர் கொடுத்தாரு, இந்த மாதிரி உன்னை இங்கே எட்டுனு வந்து உன்னை ஒரு புஷமாக மாற்றணுமா, ஆனால் நீ கத்துறதை பார்த்தா உன்னை புஷமாக மாற்றுறது பதில் அப்படியே நான் உன்னை கொண்ணலான்னு நினைக்கிறேன் இப்படின்னு இவளும் கத்தி எடுத்து குத்திடுறான். இவ கத்தி எடுத்து குத்துனனால அங்கே ரத்தமாக ஊற்றுது. நம்ம ரியைக்கும் அது பயங்கரமாக வலிக்குது. இவளும் அங்கே குத்துனனால அந்த பிரேஸ்லெட் அப்படியே வஞ்சுது. இவளும் ஒரு புஷமாகவே மாறிடுறான். இதை பார்த்தா அந்த பொண்ணும் ஏய் நீ என்னது, நீ ஒரு புஷமாவா இல்லை ஏதாச்சும் மாஸ்டரா, உன்னை பார்த்தா புஷமாக மாதிரியே தெரியலையே இப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டையாக இது. இவங்களும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ரியவும் அங்கே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்து அந்த பொண்ணும் ஹேய் நீ ஒரு மாஸ்டர் தான், ஆனால் நீ ஸ்ட்ராங்காகவும் இல்லை க்யூட்டாகவும் இல்லை, என்ன மாதிரி க்யூட்டாக யாராலையும் இருக்க முடியாது இப்படின்னு சொல்லி அவ்வளோ அட்டாக் பண்ணிருக்கான். இந்த சைடு நம்ம காயும் அந்த வெள்ள முடிக்கான்னு நந்து வந்து நிற்கான். வெள்ள முடிக்கான்னு சொல்கிறான் நம்ம ரிய கையில் ஒரு பிரேஸ்லெட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஜிபிஎஸ் இருக்குது, அதனால என்னால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் அவள் எங்கே இருக்கான்னு இப்படின்னு அந்த ஜிபிஎஸ்ஸை தேடி இவங்களும் நந்து வந்து நிற்காங்க. திடீர்னு அந்த ஜிபிஎஸோட சிக்னலும் கட் ஆயிடுது, ஏன்னா அந்த ஜிபிஎஸ் தான் உடஞ்சிச்சுல, இப்போ எப்படி சிக்னல் வரும். இதனாலே நம்ம வெள்ள முடிக்கானோ என்னாச்சு ஜிபிஎஸோட சிக்னல் இங்கே தான் எங்கேயோ கட் ஆயிருக்கு. இதை கேட்ட நம்ம காயம் ஹே என்னை ஃபாலோ பண்ணுங்க எனக்கு தெரியும் இப்படின்னு அவனை கூப்பிட்றான். இவங்களும் அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. இந்த சைடு அவங்களும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா நம்ம காய் தான். நம்ம வேலை முடிக்கணும் ஹே ரியே எங்கே இருக்க அப்படின்னு கத்துறான். பார்த்தா அங்கே ரியவே இல்லை, ஒரு பூசமாக அந்த பொண்ணு தான் இருக்குது. இதை பார்த்தா அவனும் ஹே மாஸ்டர் எங்கே என்னோட ரியே அப்படின்னு அவனும் கத்துறான். இதை கேட்ட அந்த மாஸ்டரும் அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு ஓடிடுது. அப்போ தான் நம்ம காயம் அங்கே உள்ள வரான். அவனும் உள்ள வந்துட்டு ஒரு மாஸ்டர் ஓடிச்சு, இப்போ நீ ஓடி தான் இங்கே இருக்கியா, எனக்கு மனுஷங்களை கொண்டு கொண்டு எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிச்சு, இப்போ உங்க கூட தான் நான் விளையாடி ஆகணும் இப்படின்னு சொல்லி அவனும் ஒரு புஷமாகவே மாறிடுறான். இதை பார்த்து நம்ம சாய்க்காவும் இவனை பார்த்தா நம்ம காய் மாதிரியே ஃபீல் ஆகலை இப்படின்னு அவளும் கிட்ட போயிட்டு ஏ காய் நீ எதுக்கு புஷமாகாமான், நீ வந்து உன்னோட நார்மல் ஃபார்ம்லேயே இரு அப்படின்னு அவளும் சொல்கிறான். இருந்தாலும் நம்ம காய் அதெல்லாம் கேட்காம அவனோட கத்தியை வச்சு குட்டி போட்டு தள்ளிடுறான். இதனால நம்ம சாய்க்காக்கு பயங்கரமாக ப்ளீடிங் ஆகுது. இதை பார்த்து நம்ம வேலை முடிக்கணும் ஹே சாய்க்கா நீ அங்கே இரு, நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம சிரிவோம் அந்த பொண்ணை பார்த்து ஹே இப்போ சண்டை ஆரம்பிக்கலாமா, எனக்கு வந்து உன்னோட ரத்தம் தேவைப்படுது இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை பார்த்து அந்த பொண்ணும் என்னதே என்னோட ரத்தம் வேணுமா இப்படின்னு அவளோ புஷமாக ஃபார்முக்கு வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிருக்கான். இவங்களும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இந்த சைடு நம்ம வேலை முடிக்கணும் ஹே சாய்க்கா என்ன ஆச்சு உனக்கு எழுதுக்கோ அப்படின்னு அவனும் சொல்கிறான். நம்ம சாய்க்காவை காட்டுறாங்க ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது.
இதெல்லாம் பார்த்தா நம்மளால முடிக்கணும். ஹே காய், இதுக்காக நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், நான் வந்து உன்னை என்னைக்காச்சும் ஒரு நாள் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி நீ இவனும் சொல்ல இருக்கும்போது நம்ம சாய்க்காமலேயே ரத்தமாக இருக்கா, இதை பார்த்து இவனோட சிரிவோம், கேள் கேள் இப்படின்னு இவன் குள்ளையே சொல்லுது. இந்த சைடு அவங்களும் பயங்கரமாக சண்டை போட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் சொல்லுது, ஹேய் உன்னோட சண்டை ஸ்கில்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, ஆனால் நீ எப்படியே தோக்க தான் போகிறேன் இப்படின்னு இவனும் சொல்ல இருக்கும்போது திடீர்னு யாரோ கத்தியை வச்சு பின்னாடி குத்திடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம வேலை முடிக்காரன் தான். அவனும் சொல்கிறான், உன்னோட கதை முடிஞ்சுது, இதுக்கு மேலே நீ ஒரு குப்பை தான், இங்கே இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, இதெல்லாம் கேட்டால் அந்த பொண்ணும் நார்மல் ஃபார்முக்கு வருது, இது ஒரு நல்ல கேம் தான் இப்படின்னு சொல்லி அதுவும் இறந்து போயிது. இந்த சைடு நமக்காயும் நார்மல் ஃபார்முக்கு வரான். இதை பார்த்து நம்ம வேலை முடிக்கணும், ஏ காய் நீ பண்ணது சரியில்லை, நீ சாய்க்காக்கு பண்ணதுக்கு நீ பதில் குத்தாகணும் இப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட நமக்காயும், நீயும் ஒரு நாள் அவைக்காவ, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் இப்படின்னு சொல்லி அவனும் அங்கே இது போயிடுறான். இந்த சைடு நம்ம சைக்காவை தான் பெட்டில் கட்டாங்க, அவ்வளோ உயிருக்கு போகிறான்னு இருக்கா. இங்கேயும் இந்த எபிசோடவும் முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடலாம் வேணும்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நடத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி இந்த அனிமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயினரா.